கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த காலை ஆராதனையில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் உங்களுடைய அநேக பரிசுத்தவான்களுடைய தேவ மனிதருடைய ஜெபத்தினாலே உடல்நிலை சீராக தேறி வருகிறது. இன்னும் பூரண சுகமடைய பலனடைய தொடர்ந்து ஜெபித்து கொள்ளும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாட்களிலே நீங்கள் எங்கள் மேல் பாராட்டின அன்புக்காக, பாசத்துக்காக கர்த்தருடைய ஊழியர்களாக எங்களுடைய அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இந்த நாளிலேயே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிற தேவ செய்தியை குறித்து கர்த்தர் என்னை அதிகமாக நெருக்கி ஏவினார். ஐ கேன் சே ஹி புஷ்ட் மீ. பலவீனத்தின் மத்தியிலேயும் சில மணிக்கணக்காக அவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து தியானித்து தேவன் கொடுக்கிற அந்த வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஜபத்தோடு கூட கேளுங்கள். கேட்பது மாத்திரமல்ல, அபியாசப்படுத்துங்கள். மற்றவர்களுக்கும் இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். சற்று ஒரு வித்தியாசமான ஒரு தேவ செய்தி, ஆனாலும் ஆவியானவர் இந்த நாட்களிலே என்னை நெருக்கி ஏவினபடியினால் இந்த வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். உங்கள் வேதாகமே எடுத்துக்கொள்ளுங்கள். ப்ளீஸ் டர்ன் இன் யுவர் பைபிள் டு 1 Corinthians 14:18. 1 Corinthians 14:18. பாஸ்டர் அம்மா நமக்காக வாசிப்பார்கள், வாசியுங்கள். உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன். இதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஐ தேங்க் மை காட், ஐ ஸ்பீக் வித் டங்ஸ் மோர் தென் யூ ஆல். பவுல் அன்றைக்கு சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், உங்கள் எல்லாரிலும் அதிகமாக நான் பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு எத்தனை குடும்பத்தில் தகப்பன் பிள்ளைகளை பார்த்து, நான் உங்கள் எல்லாரை விட அதிகமாக பாஷைகளை பேசுகிறேன். நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு தாய் தன் குடும்பத்தினரை பார்த்து, நான் உங்கள் எல்லாரிலும் அதிகமாக பாஷைகளை பேசுகிறேன். இல்லைன்னா ஊழியத்தில் பங்கு பெறுகிற ஒருவர், ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர், மற்றவங்களை பார்த்து, உங்கள் எல்லாரிலும் அதிகமாக பாஷைகளை பேசுகிறேன் அப்படி நம்ம சொல்ல முடியுமா? சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறோமா? ஒருவேளை இது மறக்கப்பட்ட ஒரு சத்தியமாகவே காணப்படுகிறது. பிரியமானவர்களே, ஊழியக்கார் ஒருத்தர் சொல்கிறார், உங்கள் எல்லாரிலும் அதிகமாக நான் பாஷைகளை பேசுகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது நம்முடைய அனுபவமாக சாட்சியாக மாற வேண்டும். நாம் சொல்ல வேண்டும், நான் எல்லாரிலும் அதிகமாக பாஷைகளை பேசு. பெருமைக்காக அல்ல, இப்படி பாஷைகளை அதிகமாக பேசக்கூடிய ஒரு பழக்கம் நமக்கு வேண்டும். பவுல் சொல்கிறாரு, இதற்காக வரணும், என் அருமையாக இருக்குது, இதற்காக இப்படி அதிகமாக நான் பாஷைகளை பேசுகிறபடியால் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு கார் கிடைத்ததுனால, எனக்கு கப்பல் கிடைத்ததுனால நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்றல்ல, நான் அதிகமாக பாஷைகளை பேசுகிறதுனாலே, அந்நிய பாஷையை பேசுகிறதுனாலே நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஐ தேங்க் மை காட், என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னென்ன காரியங்களுக்காகவோ நாம் தேவனை நன்றி செலுத்துகிறோம். உண்மையாய் தாழ்மையாய் சொல்லுகிறேன், எத்தனையோ ஆண்டுகள் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசினாலும் அந்நிய பாஷை பேசுகிறதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று திருத்தொண்டர் பவுல் சொன்ன அந்த வார்த்தை இந்த நாட்களிலே ஆழமாய் என்னுடைய மனதிலே பட்டது போல இதற்கு முன்பாக படவில்லை. நல்லா யோசித்து பாருங்கள், இதற்காக, எதற்காக? நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன், தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே அதிகாரம் 5 வசனத்தில் சொல்லுகிறார், வாசியுங்கள்.
1 கொரிந்தியர் 14:5 1 Corinthians 14:5. நீங்கள் எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். பிரியமானவர்களே, நான் அதிகமாக பாஷைகளை பேசுகிறேன், அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று மாத்திரமல்ல, நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். பிரியமானவர்களை, இப்போ அப்பா எடுத்துக்கோ, எத்தனை அப்பாவுக்கு இந்த டிசையர் இருக்குது, எத்தனை அம்மாமாருக்கு இந்த டிசையர் இருக்குது, எத்தனை பாஸ்டர்ஸுக்கு, எத்தனை சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு, யூத் லீடர்ஸுக்கு இப்படிப்பட்ட ஒரு டிசையர் இருக்குது. இந்த டிசையர் பவுலுக்கு இருந்தது. அது தேவையில்லை என்று ஒரு சிலர் நினைக்கலாம். பவுல் தேவை என்று நினைத்தார். இந்த நாட்களிலே என் ஆவியிலே இது எவ்வளோ தேவை என்று நானும் உணர்த்தப்படுகிறேன். விரும்பணும் இல்லையா? என் பிள்ளைகள் பாஷைகளை பேச வேண்டும் என்று நான் விரும்பணும் இல்லையா? என் கூட பணி செய்கிறவர்கள் பாஷைகளை பேச வேண்டும் என்று நான் விரும்பணும் இல்லையா? இதை குறித்து கர்த்தர் கடந்த நாட்களில் என்னை பாரப்படுத்தினதிலிருந்து என்னிடத்தில் வர எல்லாத்தையும் சொல்கிறேன், நல்ல பாஷைகளை பேசு. இந்த ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். அப்போ தான் பேசுவதை குறித்து அவர் மகிழ்ந்தது மாத்திரமல்ல, நீங்கள் பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். தமிழில் நீங்கள் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன் இருக்குது, ஆங்கிலத்தில் ஐ வுட் அப்படின்னு இருக்கும். ஐ வுட் தட் யூ ஆல் ஸ்பீக் இன் டங்ஸ். அது மூல மொழியில் என்ன இருக்குன்னா, இட் இஸ் மை வில், இது என்னுடைய சித்தம். இட்ஸ் மை வில் இஸ் அன் இன்டென்சிவ் டிசையர். சாதாரண விருப்பம் இல்லை, இட் இஸ் அன் இன்டென்சிவ் டிசையர். என் மகா, என் மகன், என் பிள்ளைங்க, என் பேர பிள்ளைங்க, என் சபையார், என்னோடு பணி செய்கிறவர்கள் எல்லோரும் அந்நிய பாஷை பேச வேண்டும் என்று இட்ஸ் மை வில், என்னுடைய சித்தம். ஐ வுட் அன் இன்டென்சிவ் டிசையர், ஒரு ஆர்டினரி விருப்பம் இல்லை. பிரியமானவர்களே, என் பிள்ளை நல்ல வேலைக்கு வரணும், என் பிள்ளை படித்து உயர்ந்த பதவிக்கு வரணும், என் பிள்ளை நல்ல பிள்ளையாக இருக்கணும், என் பிள்ளை ரட்சிக்கப்படணும், என் பிள்ளை ஞானஸ்நானம் எடுக்கணும் என்றெல்லாம் விரும்புகிறோம். இட்ஸ் அவர் டிசையர் தட் அவர் சில்ட்ரன் ஷுட் பி பிளஸ்ட், அவர் சில்ட்ரன் ஷுட் ஒபே த லார்ட். பட் எவர் ஹேட் யூ தட் டிசையர் தட் யுவர் சைல்ட் ஷுட் ஸ்பீக் இன் டங்ஸ்? இட் வாஸ் அ டிசையர் ஆஃப் பால். இயேசு நாமத்தில் சபையாருக்கு சொல்லுகிறேன், இட்ஸ் அ ஹோலி டிசையர். நீங்கள் எல்லோரும் அந்நிய பாஷை பேச வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படிங்கிறார். பொதுவாக இன்றைக்கு சபைகளில், குடும்பங்களில் இந்த அந்நிய பாஷை பேசுவது மிக அதிகமாக குறைந்து விட்டது, நின்று விட்டதோ என்று கூட நான் பயப்படுகிறேன். அப்போ பவுல் சொல்கிறாரு, நான் அதிகமாக பாஷைகளை பேசுகிறேன், நீங்கள்லாம் அந்நிய பாஷை பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். இது பைபிளில் இருக்கா இல்லையா? இது வேத வாக்கியமாக இல்லையா? 2 Timothy 3, ப்ளீஸ் ஸ்டாண்ட் வித் அஸ் டு 2 Timothy 3. வில் கோ டு verses 16 and 17. 16-17 வசனங்களுக்கு போவோம். 2 Timothy 3:16-17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அப்போ பவுல் எழுதுகிறாரு, நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷை பேச வேண்டும் என்று ரொம்ப இன்டென்சிவாக விரும்புகிறேன், ரொம்ப ஆழமாக விரும்புகிறேன். அது என் சித்தம். ஐ வுட், ஐ வில், இட்ஸ் மை வில். இது வேத வாக்கியமா இல்லையா? இது தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறதா, இல்லை பவுல் சும்மா ஒரு ஆசைக்கு எழுதியிருக்காரா? பயங்கப்பட வேண்டும். வி ஷுட் ட்ரெம்பிள். ஐயோ, இந்த வார்த்தையை நாங்கள் கவனிக்காமல் போனோமே, அசட்டை பண்ணிட்டோமே என்று பயப்படணும். வேத வாக்கியம் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஏன்? தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகவும், தேவனுடைய மனுஷன் தேரணும். அதுக்கு தான் அந்த வார்த்தை பைபிள் எழுதி வைத்திருக்கிறது. நம்ம எல்லாரும் பாஷைகளை பேச வேண்டும் என்று எழுதி வைத்தது
தேவ மனுஷன் நீ தேரணப்பா, நீ இன்னும் மெச்சூர் ஆகணும். அப்போ அந்த அந்நிய பாஷை பேசுவதுனால என்ன பிரயோஜனம்? நம்ம எல்லாரும் இன்னும் மெச்சூர் ஆகணும், தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படி. அவ எல்லா வேத வாக்கியமும் எந்த நற்செயும் செய்ய நம்ம தகுதிப்படுத்துமையானால், நம்ம அந்நிய பாஷையில் பேச வேண்டும் என்ற வேத வாக்கியமும் நற்கிரியைகளுக்கு நம்மை தகுதிப்படுத்தும். பின்னால் உங்களுக்கு விளக்குறேன். பல மணி கூறாக கத்தர் நோட்டு பேசி கொண்டிருந்தார். எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவர்களாக இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்போ இந்த வார்த்தையும் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாரும் பாஷைகளை பேச வேண்டும் என்று விரும்புகிறேன், பாஷைகளை பேசுங்க, பாஷைகளை தடை பண்ணாதிருங்க, தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. இந்த தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது என்ற வார்த்தை மூல மொழியில் டிவைன்லி பிரீத்டு, காட் இஸ் பிரீத் திஸ், அப்படி தேவன் பிரீத் பண்ணியிருக்காரு. தேவன் அவருடைய சுவாசம் அது. எது? நம்ம எல்லாரும் அந்நிய பாஷையில் பேச வேண்டும் என்பது. பிரியமான தேவன் நமக்குள், அது எப்படி தமிழில் சொல்லலாம், தேவன் நமக்குள் ஊதுகிற அவருடைய சுவாசம். அசட்ட பண்ணாதீங்க. தேவன் நமக்குள் ஊதுகிற அவரது மூச்சு. எதுக்கு? நம்ம சீர்பொருந்தும் பொருட்டு, நம்ம நற்கிரிகளுக்கு ஆயத்தமாகும் பொருட்டு இதை ஊதியிருக்காரு. ஹி பிரீத். தமிழில் தேவனால் அருளப்பட்டிருக்கிறது என்று இருக்குது. மூல மொழியில் காட் டிவைன்லி பிரீத், அப்படி தேவன் ஊதியிருக்கார். பிரியமானவர்களே, எதற்காக 14:4 போவோம். அதற்கு முந்தைய வசனம், ஏன் அந்நிய பாஷையில் பேச வேண்டும்? குறிப்பாக இந்த நாட்களுக்கு உள்ள ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை 1 Corinthians 14:4. அந்நிய பாஷையில் பேசுகிறவன், அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனும் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஹீ தட் ஸ்பீக்கத் இன் அன் அன்னோன் டங் எடிஃபயத் ஹிம்செல்ஃப், பட் ஹீ தட் ப்ரொஃபஸயத் எடிஃபயஸ் த சர்ச். இல்லை, இந்த ஃபஸ்ட் பார்ட்டை கவனிப்போம். அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். இந்த தியானத்துக்கு உள்ள ஒரு தலைப்பு ஸ்பீக்கிங் டங்ஸ், அந்நிய பாஷையிலே பேசுங்கள். அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். He that speaketh in an unknown tongue edifieth himself. என்றிருக்குது. இங்கே நம்ம பார்க்குறோம், பேசுகிறவன், he that speaketh. இந்த பேசுகிறவன் என்பதற்கு பிரியமானவர்களே, கிரேக்க மொழியில் லால் ஏஓ, எல்ஏஎல் இஹெச் ஓ, லால் ஏஓ என்று ஒரு பொருள் என்ற சொல். லால் ஏவோ என்ற சொல் கிட்டத்தட்ட 297 முறை அந்த கிரேக்க சொல் நம்ம புதிய ஏற்பாட்டிலே வருகிறது. எல்லா இடங்களிலேயும் பேசுவது, ஒருவரோடு பேசுவது என்ற பொருளில் இருக்கிறது. இப்போ அந்நிய பாஷையில் ஜபிப்பதை பற்றி அல்ல, அந்நிய பாஷையில் தீர்க்க தரிசனம் சொல்லுவதை பற்றி அல்ல, அந்நிய பாஷையில் வானத்து ரகசியங்களை சொல்லுவதை பற்றி அல்ல. பேசு, அந்நிய பாஷையிலே பேசு என்று இருக்கிறது. ஸ்பீக், பேசுகிறவன், அந்நிய பாஷையில் பிரசங்கிக்கிறவன் அல்ல, அந்நிய பாஷையில் விண்ணப்பம் பண்ணுகிறவன் அல்ல, பேசுகிறவன். இந்த 297 இடங்களிலேயும் லாலேவோ என்ற அந்த கிரேக்க சொல் பேசுறது, ஸ்பீக்கிங்.
அந்த பொருளிலேயே வருகிறது. நம்ம அப்போஸ்தல் நடவடிக்கைகளை பார்ப்போமானா, அப்போஸ்தல் நடவடிக்கைகளில் கிட்டத்தட்ட 5 இடங்களிலே பரிசுத்தாவி பெற்ற அந்த நிகழ்வுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த 5 இடங்களையும் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முதலாவது அப்போஸ்தலர் 2:4. இது எருசலேமிலே தேவனுடைய வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்காக அவர்கள் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறார். பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் அவர்கள் காத்திருக்கும்போது பரிசுத்தாவியினால் அவர்கள் நிரப்பப்படுகிறார்கள். 4 வாசிக்கிறோம். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே. அது ஒரு சின்ன மொழிபெயர்ப்பை நாம் சரி செய்து கொள்ளலாம். ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த உச்சரிப்பின்படி, அக்கார்டிங் டு தி அட்ரன்ஸ் காட் கேவ் தம், தேவன் அவர்களுக்கு தந்த உச்சரிப்பின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அங்கேயும் பாருங்க, வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். அங்கேயும் லாலியேவோ என்ற சொல் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பேசினாங்க, வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். இது முதல் அனுபவம். 2வது அனுபவம் அப்போஸ்தலர் 8 சமாரியாவில் பிலிப்புடைய ஊழியம். அங்கே யோவானும் பேதுரும் அந்த ஜனங்களை அபிஷேகத்தில் நடத்த போகிறாங்க. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, விசுவாசிக்கிறாங்க, ஞானஸ்நானம் பெற்றாங்க, சபையாக கூடி வர்றாங்க. ஆனாலும் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெறவில்லை. அதனால் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றாலே நம்ம பரிசுத்தாவி பெற்றோம் என்று ஏமாந்து போகக்கூடாது. சமாரியாவில் இருந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, விசுவாசிக்கிறாங்க, ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாங்க, ஒன்றாய் சேர்ந்து இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் என்ன செய்யலை, பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெறலை. அதுக்கு அங்கே பேதரும் யோவானும் வர்றாங்க. 14 வாசிப்போம். chapter 8 from verse 14. சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு, அப்போ தேவ வசனத்தை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க, பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். அவர்கள் வந்தபொழுது அவர்கள் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்று, அப்ப ஞானஸ்நானம் மாத்திரம் பெற்றும் பெற்றிருந்தாவியை பெறாமல் இருக்கலாம். புரியுதா? தே கேன் டேக் பேப்டிசம் பட் தே ஆர் நாட் டு ரிசீவ் தி ஹோலி ஸ்பிரிட். கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பற்றி கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி. அப்போ சில வேலைகளில் ஊழியக்காரர்கள், போதகர்கள், கிருபை பெற்றவர்கள், ஒரு வேளை குடும்பத்தில் தகப்பன் தாய் கிருபை பெற்றவர்கள் ஜெபம் பண்ணணும். இவங்க பரிசுத்தாவி பெற்றுக்கொள்வதற்காக ஜெபிக்கிறாங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய 2 பிள்ளைகளும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதற்காக நான் ஜெபிக்க கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நான் நினைக்கிறேன், 1978 அந்த காலகட்டமாக இருக்கும். அப்போ எனக்கு 27 வயது. ஒரு பெரிய தேவ மனிதன், வலிமையாக எடுத்து பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனிதன், அவருடைய பிள்ளைகள் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற அன்றை கர்த்தரனை பயன்படுத்தின. ஒரு சில ஆண்டுகள் கழித்து அந்த பெரிய தேவ மனிதன் சென்னையில் அவர் ஒரு கூட்டத்தில் செய்தி கொடுக்கிறார். அந்த செய்தியை கேட்பதற்காக நான் போயிருந்தேன். நான் கூட்டம் அதிகமாக இருந்தது, வெளியே தான் நான் உட்கார முடிந்தது. நான் வந்திருப்பது அவருக்கு தெரியாது. செய்தியிலே அவர் பெயரை சொல்லி, இப்படி இந்த தம்பி வந்து என் பிள்ளைகளை பரிசுத்தாவிக்குள்ளே நடத்தினார் அப்படின்னு அந்த செய்தியில் சாட்சியாக சொல்கிறார். இவ்வளோ பெரிய சந்தோஷம், இவ்வளோ பெரிய மகிழ்ச்சி பார்த்தீங்களா? அப்போ சில வேலைகளில் நம்ம ஜெபம் பண்ணணும், உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், ஜெபிக்கிற பேதர் யோவான் வரணும், அவர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும், நாமும் ஜெபிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் ஜெபம் பண்ணி
அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்துள்ளப்படுகிறதை சீமோன் கண்டபோது. இப்போ இவங்க எப்படி பரிசுத்தாவி பெற்றாங்க என்றால் அமைதியாக இல்லை. இவங்கெல்லாம் பரிசுத்தாவி பெற்றிருக்கிறார்கள் என்பதை எப்படியோ சீமோன் பார்க்குறான். அப்போ பரிசுத்தாவி பெற்றது ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டிவாக பார்க்கும்படியாக இருந்தது. அந்த ஒரு இடத்துல மாத்திரம்தான் அவர்கள் பாஷைகளை பேசினார்கள் என்று குறிப்பிடப்படவில்லை. பின்னால் அதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். மூன்றாவது சம்பவத்துக்கு போவோம். அப்போஸ்தலர் 9 அப்போஸ்தலர் 9 ஆக்ட்ஸ் சாப்டர் 9 வி ஷல் ரீட் வெர்சஸ் 17 and 18. 17-18 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது அன்னியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து சவுல் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். அந்த இடத்துல பவுல் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான் என்று இருக்கிறது. அவர் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார், அந்நிய பாஷைகளை பேசினார் என்று அங்கே குறிப்பிடப்படவில்லை. ஆனால் தேவன் அனன்யாவை அனுப்பினதே அவர் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அதனால் எல்லா வேத பண்டிதர்களும் கண்டிப்பாக ஒத்துக்கொள்ளுகிறார்கள். அந்த நாளில் அவர் பரிசுத்தாவியையும் பெற்றுக்கொண்டார். இந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட பவுல்தான் 1 Corinthians 14:18 நாம் வாசித்தோம். 1 Corinthians 14:18, உங்கள் எல்லாரிலும் அதிகமாக நான் பாஷைகளை பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட பவுல் பாஷைகளை பேசுகிறார். பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலர்கள் 2 Corinthians அவங்க பாஷைகளை பேசினார்கள். 9 பவுல் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார். அவர் எல்லாரும் அதிகமாக பாஷைகளை பேசுகிறார். இந்த செய்தியை தியானிக்கும்போது பவுல் பேசுகிறதுக்கு வேறு ஏதாவது சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தேன். அங்கேயும் கிரேக்கத்தில் லாலியேவோ என்ற சொல் பேசுகிறது. அப்போ பவுலும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு பாஷைகளை பேசினார். 3 நிகழ்வு அப்போஸ்தலர் 10:44-45 ஆக்ட் சாப்டர் 10:44-45. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறது. இங்கேயும் நம்ம பார்க்குறோம், அவர்கள் பாஷைகளை பேசினார்கள். அங்கேயும் லாலியே ஓ என்ற சொல் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை புகழ்கிறது, மெகாலுமா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவங்க அந்நிய பாஷை பேசி தேவனை புகழ்ந்தார்கள் என்றால் மெகா நம்ம சாதாரணமாக பயன்படுத்துகிற இன்றைக்கு உள்ள செல் மெகா பெரிய மெகா லூமா என்றால் தேவனை பற்றி பெரிதாய் பேசினார். ஐயோ, ஆண்டவங்க பரிசுத்தாவியை கொடுத்துட்டார். பரிசுத்தாவியை கொடுத்தவொடனே அவங்க என்ன செய்தாங்க, பாஷைகளை பேசினாங்க. அந்த தேவனை புகழ்ந்தார்கள் என்பது பாஷைகளை புகழ்ந்தார்கள் என்ற பொருள் அல்ல. மெகா லூமா தேவனை பற்றி பெரிதாக பேசினாங்க. பிரியமானவர்களே, 5 நிகழ்வையும் நம்ம பார்த்து தொடர்வோம். அப்போஸ்தலர் 19:6 அப்போஸ்தலர் 19:6 ஆக்ட்ஸ் சாப்டர் 19:6 அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது, இது எபேசு பட்டணத்தில் உள்ள அவங்களும் நல்ல சீடர்கள், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றவங்க. தயவுசெய்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றதுனால பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டோம் என்ற அர்த்தம் கிடையாது. அப்படி கிறிஸ்தவத்தில் சிலர் நம்புகிறார்கள், எண்ணுகிறார்கள். அது வேதத்துக்கு புறம்பானது. வேதத்தில் இவர்களும் சீடர்கள், இவர் ரட்சிக்கப்பட்டவர்கள். அப்பல்லோடைய மினிஸ்ட்ரியில்
ஞானஸ்தானம் எடுத்தவர்கள். ஆனால் இவங்க இன்னும் பரிசுத்தாவியே பெறலை. பரிசு பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்தாவியான அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். இங்கேயும் பிரியமானவர்களே அதே லாலியேவோ என்ற சொல் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பேசுகிறது, சாதாரணமாய் பேசுகிறது. பேசி கொர்நேலி வீட்டில் அவங்க தேவனை புகழ்ந்தார்கள். இவங்க தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். தீர்க்க தரிசனம் என்பது இன்றைக்கு என்ன சொல்லலாம், அருள் வாக்கு உரைத்தார்கள். அது சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்துகிற காரியங்களை அருள் வாக்காக உரைத்தார்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த ஐந்து இடங்களிலேயும் மூன்று இடங்களில் இட் இஸ் எக்ஸ்பிளிசிட், இட் இஸ் எக்ஸ்பிளிசிட். அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 10 அதிகாரத்தில், இங்கே அப்போஸ்தலர் 19 அதிகாரத்தில் இட் இஸ் எக்ஸ்பிளிசிட். ரெண்டு இடங்களில், சமாரியாவில் பவுலுடைய லைஃப்பில் இட் இஸ் இம்ப்ளிசிட். நமக்கு தெரியுது அங்கே தெளிவு. பவுல் அந்நிய பாஷை பேசினார், அங்கேயும் அவர் பரிசுத்தாவி பெற்றது பார்க்கும்படியாக இருந்தது. 4 இடங்களை வைத்து பார்க்கும்போது எந்த ஒரு சிம்பிளாக லாஜிக்காக எடுக்கிறவங்க அதை ஏற்றுக்கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்நிய பாஷை பேசுகிறதுனால என்ன நன்மை? அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக இது எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. நான் சிஎஸ்ஐ பின்னணியிலிருந்து வருகிறேன். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பகுத்தறிவாளருடைய கொள்கைகளை ஈடுபாடோடு இருந்தேன். அதனால் எதையுமே பகுத்து அறிவது, ரேஷ்னலைஸ் பண்ணுறது ஆண்டவரே எனக்கு கொடுத்த ஒரு என்னுடைய ஒரு சுபாவம் என்று சொல்லலாம். ஏன் அந்நிய பாஷை பேசணும் அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்கும்போது, ஒரு அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக அந்நிய பாஷை பேசுகிறதுனால உள்ள அநேக நன்மைகள், குறிப்பாக 7 நன்மைகளை கர்த்தர் எனக்கு சுட்டி காட்டினார். பிரியமானவர்களே, ஒரு முறை சுந்தரையா இருக்கும்போது அன்றைக்கு சபையிலே த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். தேவநாம மகிமைக்காக, உங்களுடைய விசுவாச வர்த்தனைக்காக சொல்லுகிறேன். அந்த செய்தி முடிந்தவுடனே ஐயா என்னை அறைக்கு கூப்பிட்டு மிக பாராட்டினார்கள். பாராட்டினார்னு சொன்னால் அந்த ஒரு செய்திக்கு பாராட்டினது போல, பொதுவாக அவர்கள் வேறு குறிப்பாக பாராட்டினதே எனக்கு நினைவில்லை. பல முறை சொல்லியிருக்கிறார்கள், சில செய்திகளை சுட்டி காட்டியிருக்கிறார்கள். எதற்காக இதை சொல்லுகிறேன், அநேக ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த அந்நிய பாஷை பேசுகிறதுனால உள்ள அநேக நன்மைகளை குறித்து நம்முடைய சபையிலேயும் இந்த செய்தியை நான் பேசியிருக்கிறேன். பல இடங்களில் நான் பேசியிருக்கிறேன். இன்றைக்கு அதில் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம், அந்நிய பாஷை பேசுகிறதுனால பல நன்மைகள் இருந்தாலும் ஒரே ஒரு நன்மையை மாத்திரம் இன்றைக்கு உங்களுக்கு முக்கியப்படுத்தி காட்டுகிறேன். வில் கோ பேக் டு 1 கொரிந்தியன் 14:4. 1 கொரிந்தியர் 14:4, அது திரும்ப பார்ப்போம், வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 14:4. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி உடுத்து உண்டாக பேசுகிறான். இதை நான் ரொம்ப எளிமையாக பல முறை சொல்லியிருக்கிறேன். அந்நிய பாஷையில் பேசுகிறவங்க உங்களுக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறீங்க, உங்களுக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறீங்க. இதுன்னு கொஞ்சம் ஆழமாக இன்றைக்கு பார்க்குறோம். ஹீ தட் ஸ்பீக்கத் இன் அன் அன்னோன் டங் எடிஃபயத் ஹிம்செல்ஃப். தமிழில் பக்தி விருத்தி அப்படின்னு இருக்குது. அவனுக்கு ஏதோ ஒரு பக்தி இருக்குது, அந்த பக்தி விருத்தி ஆகும். நான் கூட பொதுவாக சொல்லுவேன், பக்தி வில் கெட் விருத்தி ஃபைன், பக்தி விருத்தி ஆகும். ஆனால் வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள் என்றிருக்குது. இதை ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால் பக்தி விருத்தி அடைவது உண்மைதான். ஆனால் அங்கே பவுல் பக்தி விருத்தி அடைவதை பற்றி அவர் சொல்லலை. அங்கே ஆங்கிலத்தில் எடிஃபை என்ற ஒரு சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இன்றைக்கு அந்த எடிஃபை அப்படிங்கிற சொல் வேறு பழக்கத்தில் இருந்தாலும் ஆங்கிலத்தில் அது மொழிபெயர்க்கும்போது
பதினான்கு நூற்றாண்டில் எல்லாருக்கு பின்பு அந்த சொல்லினுடைய பொருள் என்ன? எடிஃபை அப்படின்னா அது ஒரு லத்தீன் சொல். எடிஃபை என்பது ரெண்டு சொற்கள் கொண்ட ஒரு லத்தீன் சொல். அதனுடைய எட்டிமாலஜி, அந்த சொல் எப்படி வந்தது என்று பார்க்கும்போது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. அதீஸ் ஃபசரே, அதீஸ் ஃபசரே, எடிஃபை. அதீஸ் என்று சொன்னால் டுவெல்லிங், ஒரு வசிப்பிடம். ஃபசரே என்று சொன்னால் மேக், ஒரு ஒரு வசிப்பிடத்தை கட்டு, ஒரு வீட்டை கட்டு. எடிஃபை அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? ஒரு வீட்டை கட்டு, கட்டி எழுப்புவது. பிரியமானவர்களே, சரி இது வந்து லத்தீனில் இருக்குது, பவுல் லத்தீன்லேயே எழுதினார். பவுல் கிரேக்க மொழியில் எழுதியிருக்கார். கிரேக்க மொழியில் பவுல் எழுதும்போது என்ன எழுதியிருக்காரு பிரியமானவர்களே? ஒய்கோ டொமியோ அப்படின்னு எழுதியிருக்கார். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் என்ன செய்கிறான்னா ஒய்கோ டொமியோ அப்படின்னு எழுதியிருக்கார். நம்ம எல்லாருக்குமே குறிப்பாக நம்ம சபையில் அந்த ஒய்கோஸ் என்ற வார்த்தை நல்லா தெரியும். ஒய்கோஸ்னால் ஃபேமிலி, வீட்டார், ஒய்கோஸ் சாதாரணமாக சொல்லுவோம். ஒய்கோஸ் டோமியோன்னு சொன்னால் வீட்டை கட்டு. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் என்ன செய்கிறான்? ஒய்கோ டோமியோ, வீட்டை கட்டுகிறான். அந்த எடிஃபை என்ற லத்தீன் சொல்ல என்ன? எடிஃபை, எடி என்று சொன்னால் பில்டிங், ஃபைவ் என்றால் கட்டுறது, பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. அப்போ நம்ம அந்நிய பாஷையில் பேசும்போது என்ன செய்கிறோம்? ஒரு வீட்டை கட்டுகிறோம், ஒரு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இது பவுல் சொல்லியிருக்கார். நீ அந்நிய பாஷையில் பேசும்போது நீ ஏதோ ஒன்றை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற, அந்நிய பாஷையில் பேசும்போது ஏதோ ஒன்றை நீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற. என்னத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற? ஹீ எடிஃபயத், ஹல்லேலூயா, ஹி எடிஃபயத் ஹிம்செல்ஃப், ஹிஸ் ஓன் செல்ஃப் அப்படின்னு இருக்கு. நீ உன்னையே என்ன செய்கிற? கட்டி எழுப்புகிறாய். இப்போ இது தமிழில் அந்த பவுலுடைய வார்த்தைகளை மொழிபெயர்த்தால் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தன்னைத்தானே கட்டி எழுப்புகிறான். நல்லா கவனிச்சுக்கோங்க, இன்றைக்கு இது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேவ செய்தி. என்னை நெருக்கி ஏவி, ஐ கேன் அகெயின் சே, ஹி புஷ்ட் மீ, ஹி புஷ்ட் மீ டு ஸ்பீக் ஆன் திஸ். இப்போ உங்கள் பிள்ளைகள் பாஷைகளை பேசினால் உங்கள் பிள்ளைகள் தங்களை கட்டி எழுப்புகிறார்கள், ஒரு பில்டிங்கை கட்டி எழுப்புறது மாதிரி. நீங்கள் பாஷைகளை பேச 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 வெறுமனே ஒரு பக்தி விருத்தி அடைகிறது என்றல்ல, அப்படி பவுல் அதை பற்றி எழுதலை. பிரியமானவர்களே, பவுல் எழுதுனது நீ ஒரு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது போல் உன்னை கட்டி எழுப்புகிறாய். பிரியமானவர்களே, ஆவியானவரனை கட்டி எழுப்புகிறார் என்றல்ல, நீ அன்னை பாஷையில் பேசும்போது தேவ கிருபை உன்னை கட்டி எழுப்பும் என்றல்ல, நீ உன்னை கட்டி எழுப்புகிறாய். நீ பாஷைகளை பேச 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 நீ உன்னை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற. யூ பில்ட் யுவர் செல்ஃப், ஹீ பில்ட்ஸ் ஹிம்செல்ஃப். அவன் தன்னைத்தானே கட்டி எழுப்புகிறான். இது நமக்குள்ள பரிசுத்தாவி வாசம் பண்ணுகிறது என்பது என்பதனாலே அல்ல. நம்ம எல்லாருக்கும் தெரியும் 1 Corinthians 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது. உங்கள் சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கிற ஆலயமாக இருக்கிறது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? பிரியமானவர்களே, இதை நம்ம சற்று விளங்கி கொள்ளணும். உங்கள் சரீரம் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்குது. இப்போ பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே எங்கே இருக்கிறார்? நம்முடைய ஆவியில் இருக்காரா? இல்லை.
நம்முடைய ஆத்மாவில் இருக்காரா? இல்லை. அவர் எங்கே இருக்கார்? அவர் சரீரத்தில் இருக்கார். சோமா, ஹீஸ் இன் அவர் சோமா. பிரியமானவர்கள், இதில் அந்நிய பாஷையை பற்றி ஒன்றுமே இல்லை. பரிசுத்தாவியானவர் தங்கி இருக்கிறது நம்முடைய சோமாவில், சரீரத்தில் தங்கி இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆத்மாவில் ஆவியில் அல்ல. நம்முடைய ஆத்மாவில் என்ன செய்கிறார், நம்முடைய ஆவியில் என்ன செய்கிறார் என்பதை நான் பின்னாலே சுட்டி காட்டுகிறேன். பிரியமானவர்களே, அவர் தங்கி இருக்கிறது நம்முடைய சரீரத்தில். அதனால தான் ரோமன்ஸ் 8:11 வாசிக்கிறோம், ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரத்தோலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தார். கொஞ்சம் ஒரு கேளுங்க, நீங்கள் பதில் சொல்லுங்கள், எங்கே வாசமாக இருக்கார்? உங்களில் வாசமாக இருக்கார். ம், சொல்லுங்கள், எங்கே வாசமாக இருக்கார்? எனக்குள்ளே இல்லை. எங்கே? சரீரத்தில். சரீரத்தில் வாசமாக இருக்கிறாரு. அப்படி சரீரத்தில் வாசமாக இருக்கிறபடினால, பிகாஸ் ஹி டுவெல்ஸ் இன் அவர் பாடி, நாட் இன் யுவர் ஸ்பிரிட், நாட் இன் யுவர் சோல். ஹிஸ் டுவெல்லிங் பிளேஸ் இஸ் யுவர் பாடி. அப்படி சரீரத்தில் அவர் வாசமாக இருக்கிறபடினால, கிறிஸ்துவை மரித்தோலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே, தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அது உங்களுடைய ஆத்மாவை உயிர்ப்பிப்பதற்காக, உங்களுடைய ஆவியை உயிர்ப்பிப்பதற்காக அல்ல. அவர் எதுக்கு வாசமாக இருக்கிறாரு? உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். தட் மார்டாலிட்டி கேன் புட் ஆன் இம்மார்டாலிட்டி. ஹில் குயிக்கன் அவர் பாடிஸ். சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அவர் சரீரத்தில் வாசமாக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நான் பார்ப்பது பரிசுத்தாவியான் நமக்குள்ளே வாசம் பண்ணுவதை பற்றி அல்ல, நாம் பாஷைகளை பேசுவதை பற்றி. நாம் பாஷைகளை பேசுவதை பற்றி. ஸோ எதுக்காக இப்படி பாஷைகளை பேசுகிறோம்? பிரியமானவர்களே, பவுல் எழுதுவது கிட்டத்தட்ட ஒரு 750 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. அநேக தீர்க்க தரிசனம். யோவேல் சொல்லியிருக்கிறாரு, ஏசாயில் ஒரு வார்த்தை இருக்குது, முக்கியமான ஒரு வார்த்தை, ஒரு பெரிய ரகசியம். ஐசாயா சாப்டர் 28, வில் கோ டு வேர்சஸ் 11 and 12. ஐசாயா 28 வேர்சஸ் 11 and 12. பரியாச உதடுகளினாலும், ஏசாயால் சொல்லியிருக்குது, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். இதுவே நீங்கள் இழைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இழைப்பாறுதல். இதுவே ஆறுதல் என்று அவர்களோடே அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். இன்றைக்கும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். அதுவும் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் தான். காதுள்ளவன் கேட்க கடவன். வித் ஸ்டாமரிங் லிப்ஸ், அது பரியாச உதடல்ல, திக்குவாய். ஸ்டாமரிங் லிப்ஸ், ஸ்டாமர் பண்ணுறோம் இல்லையா, ஸ்டாமரிங். வித் ஸ்டாமரிங் லிப்ஸ் அண்ட் அன்னதர் டங். இந்த அன்னதர் டங் என்று சொல்லுவது, அந்நிய பாஷை என்று சொல்லுவது, பிரியமானவர்களே, அது மனுஷருடைய பாஷையாக இருக்கலாம், தூதருடைய பாஷையாக இருக்கலாம், பேசுகிறவர்களுக்கு அது என்னென்னு தெரியாது. அதுதான் அந்நிய பாஷை. அந்நிய பாஷை என்பது பேசுகிறவர்களுக்கு என்ன பேசுகிறோம் என்று தெரியாது. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு இடத்துல இப்படி அபிஷேக கூட்டம் நடத்தி கொண்டிருக்கும்போது, ஒரு ஏழை தாயார், ஒரு பாட்டிம்மா, ஏழை பாட்டிம்மா, திடீர்னு இந்த சேஸ்ட் இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க இல்லையா, நுனி நாக்கு ஆங்கிலம்,
அந்த ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க எனக்கு தீர்க்க தரிசனமாக, நான் தான் நடத்தி கொண்டிருக்கிறேன். ஒரு சில வார்த்தைகள் தெளிவாக என்னோடு பேசுகிறார், நல்ல ஆங்கிலம். பிரியமானவர்களே, கூட்டம் முடிந்த பிறகு அந்த போதகரை பார்த்து கேட்டேன், நம்ம யாருன்னா ஆடு மேய்க்கிறவங்க, அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியும் என்று சொன்னால் ஒரு வார்த்தை கூட தெரியாது ஆங்கிலத்தில். அது ஆங்கிலத்தில் அவர்கள் பேசினார்கள் என்றல்ல, அந்த சேஸ்ட் இங்கிலீஷ், நுனிநாக்கு ஆங்கிலம், அந்த ஆங்கிலத்தில் என்னோடு கூட பேசினோம். இதே நம்முடைய திருமங்கலத்தில் உள்ள ஏசிஏ பிரான்ச் சர்ச்சில் நடந்தது. இப்போ பேசுகிறவர்களுக்கு தாங்கள் என்ன பேசுகிறோம் என்று தெரியாது. அவங்க இன்றைக்கு ஆங்கிலத்தில் பேசினார்கள், அது இன்னொரு மொழி, அவர்களுக்கு அந்நிய பாஷை. இப்போ அந்நிய பாஷை என்றால் நான் தமிழில் பேசுகிறேன்னா எனக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் பேசினால் ஆங்கிலத்தில் பேசுவதனாலே அந்நிய பாஷை அல்ல. பிரியமானவர்கள், அனதர் டங் என்று சொல்லுவது எ டங் தட் த ஸ்பீக்கர் டசன் நோ. ஒரு முறை லத்தீன் அமெரிக்காவிலிருந்து ஒரு ஊழியர் குழு ஏசியாக்கு வந்திருந்தார்கள். அப்போ நாங்கள் சபையில் இருந்த காலம், அவங்க அலமாதியில் உள்ள சிறுவர் இல்லத்துக்கு போயிருந்தாங்க, அந்த லாட்டின் அமெரிக்க பீப்புள். அந்த சிறுவர் இல்லத்தில் பிள்ளைகள் எல்லாம் அபிஷேகத்தில் நிரம்பி பேசும்போது ஒருவரில் ரெண்டு மூன்று பேருக்கு சொன்ன சாட்சி, ஒரு பிள்ளை நல்ல ஸ்பானிஷ் லாங்குவேஜில் ப்ராஃபஸி சொல்லித்தான். இதெல்லாம் நான் கேட்ட நேரடியான சாட்சி. இப்போ அந்த பிள்ளைக்கு ஸ்பானிஷ் தெரியாது, இந்த லாட்டின் அமெரிக்காவிலேருந்து வந்த அந்த டீமுக்கு அவங்க பேசுகிற மொழி அது. பிரியமானவர்களே, இப்போ அனதர் டங், அந்நிய பாஷை என்று சொல்லுவது ஏதோ ஒரு பாஷையாக இருக்கலாம், கேட்குறவங்களுக்கு புரியலாம் புரியாமல் இருக்கலாம், ஆனால் பேசுகிறவங்களுக்கு தெரியக்கூடாது. நான் ஆங்கிலத்திலையும் பேச முடியும், தமிழ்லேயும் பேச முடியும். அப்போ ஆங்கிலம் எனக்கு இங்கே அந்நிய பாஷை என்றல்ல, ஒருவேளை என்னுடைய தாய்மொழியாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இங்கே வேதத்தில் சொல்லப்பட்ட அந்நிய பாஷை என்று சொல்லுவது பேசுகிறவர்களுக்கு அது என்ன என்று தெரியக்கூடாது. பிரியமானவர்களே, ஃபார் வித் ஸ்டாமரிங் லிப்ஸ் அண்ட் அனதர் டங் வில் ஹீ ஸ்பீக் டு த பீப்புள் டு ஹூம் யூ சேட் திஸ் இஸ் த ரெஸ்ட் வேர் வித் யூ மே காஸ் த வியரி டு ரெஸ்ட். அங்கே பிரியமானவர்கள் ஆங்கிலத்தில் த ரெஸ்ட், அது மூல மொழியில் ரொம்ப ஆச்சு. இதை தவிர வேறு வழியே கிடையாதுங்க. திஸ் இஸ் த ரெஸ்ட், இதுதான் இழைப்பாறுதல். வேறு எந்த விதத்திலையும் எனக்கு இழைப்பாறுதல் கிடையாது. ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கவங்க ஏற்றுக்கொள்ளுங்கள், வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். அந்த த என்ற டெஃபினட் ஆர்டிக்கிள் அவ்வளோ பவர்ஃபுல்லாக அந்த இடத்துல இருக்குது, அவ்வளோ பவர்ஃபுல்லாக அந்த இடத்துல இருக்குது. திஸ் இஸ் த ரெஸ்ட், நத்திங் எல்ஸ். திஸ் இஸ் த ரெஸ்ட் தட் காஸ் த வேரி டு ரெஸ்ட் அண்ட் திஸ் இஸ் த ரிஃப்ரெஷிங். இந்த அந்நிய பாஷையில் பேசுகிறதான் புத்துணர்ச்சி ஊட்டுவது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு அபிஷேக கூட்டம் நடத்தி கொண்டிருக்கும்போது ஒரு தரிசனத்தை தந்தேன். ஒரு பெரிய ரோஜா மலர் ஒன்று அப்படியே வாடி வதங்கி இருக்குது. எல்லாரும் அந்நிய பாஷை பேச 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 அந்த ரோஜா மலர் அப்படியே அழகாக விரியுது. இப்படி ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. திஸ் இஸ் த ரெஸ்ட். வேதத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னா பல நிலைகளில் நமக்கு ரெஸ்ட் தேவைப்படுது. ரெஸ்ட் இன் ஃப்ளஷ், மாம்சத்துக்கு இழைப்பாறுதல். ஒரு இடத்துல ரெஸ்ட் ஃபார் மை போன்ஸ், என் எலும்புகளுக்கு இழைப்பாறுதல். மாம்சத்துக்கு இழைப்பாறுதல், எலும்புகளுக்கு இழைப்பாறுதல். அட்வர்சிட்டிஸ், எதிர்ப்புகள், போராட்டங்கள், நெருக்கமான காலம், அப்போ ஒரு இழைப்பாறுதல் தேவைப்படுது. மாம்சத்துக்கு இழைப்பாறுதல், எலும்புக்கு இழைப்பாறுதல், இக்கட்டான நாளில் நமக்கு ஒரு இழைப்பாறுதல் தேவைப்படுது. கர்த்தர் கொடுத்த ஒரு ப்ராமிஸ் லேண்டுக்கு போகிறோம், அதுக்கே அது என்னுடைய இழைப்பாறுதல்னு ஆண்டவர் சொல்கிறார். ஒரு ப்ராமிஸ் லேண்டுக்கு போகிறோம்,
நாற்பது ஆண்டுகள் நம்ம பொதுவாக நான் கடந்த முறை சொன்னது போல ஒரு சாஃப்ட் பெடலிங் எவாஞ்சலிசம்ஸ் மிரக்கல் மினிஸ்ட்ரி இப்படிலாம் பார்த்துட்டோம். அப்படி எகிப்திலிருந்து அவங்கள விடுவித்த உடனே அப்படியே கொண்டு பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசத்தில் அவங்கள விடலை. 40 ஆண்டுகள் வீடு கிடையாது, வனாந்தரத்தில் படுக்கிறாங்க, என்ன ஆகும்னு தெரியாது. இந்த வனாந்தரத்தில் தான் குடும்பம் நடத்தணும், அங்கே தான் அவங்க இயற்கை உபாதைகளை கழிக்கணும். இறந்து போன பிரேதங்களை கொத்து கொத்தாக இறந்து போகிறாங்க, இறந்து போன பிரேதங்களை அடக்கம் பண்ண முடியலை. பிரியமான அதுலேயும் ஒரு ப்ரொவிஷன் வருது, ஆச்சரியமாக ஒரு மன்னா வருது. அந்த மண்ணை காலையிலேயே போய் பொறுக்கணும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அது கொத்தமல்லி அளவு இருந்து தான், தேவ தூதரின் ஆகாரம் தேனிட்ட பணியாரம்லாம் சொல்கிறோம். நல்ல கொத்தமல்லி ஒரு ஒரு ம ஒரு ஒரு மரக்கால் இல்லைன்னா ஒரு 2 லிட்டர் 1 கிலோ 2 கிலோ கொத்தமல்லியை பீச் மண்ணில் கொட்டி தம்பியை கூப்பிட்டேப்பா காலையிலே போய் பொறுக்கிட்டு வா, சூரியன் உதிக்கிறதுக்குள்ள பொறுக்கு இல்லைன்னா உருகி போயிரும்னா எத்தனை பேர் டெய்லி போய் பொறுக்கும், டெய்லி போய் பொறுக்கணும். நேற்று பொறுக்குனது இன்றைக்கு உதவாது, ஆனால் டெய்லி கிடைக்கும். 40 ஆண்டு வனாந்தரத்து மண்ணில் போய் கொத்தமல்லியை பொறுக்கிட்டு வந்து அப்புறம் அதில் எல்லாம் பலகாரம் செய்தாங்க. தேனிட்ட பணியாரம் தான், ஆனால் தேனிட்ட பணியாரம் அப்படியே பணியாரமாக வயக்கில் வரல. பிரியமானவர்களே, அப்புறம் யுத்தங்கள், யோர்தானை கடக்கணும், எரிகோ விழணும், அந்த தேசத்தை நூல் போட்டு பங்கிட்டு கொடுத்தார். இது ஒரே இரவில் நடக்கலைங்க. பிரியமானவர் அந்த நாட்களில் அவர்களை இழைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசனம் கூட வாசிப்போம், சங்கீதம் 116:7 வாசியுங்கள். என் ஆத்மாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இழைப்பாறுதலுக்கு திரும்பு. ஆத்மா அநேக வேளைகளில் இழைப்பாறுதல் இல்லாமல் போயிடும். அண்ணால் சொல்கிறாங்க, என் ஆத்மா கசப்பாக இருக்கு. யோபு சொல்கிறாரு, என் ஆத்மா அப்படியே கழுத்தை நெரிச்சிட்டு செத்து போகலாமான்னு இருக்கு. என் ஆத்மா நெருக்குண்டு சாக விரும்புகுது, கழுத்தை நெரிச்சிட்டு செத்து போகலாமான்னு இருக்குங்கிறார். ஆசாப் சொல்கிறாறு, என் ஆத்மா ஆறுதல் அடைய மறுக்குது அப்படிங்கிறார். பிரியமானவர்களே, வேதத்தில் வாசிக்கிறோம், ஆத்மா கலங்குது, ஆத்மா தியங்குது. அப்போ கர்த்தருடைய ஆத்மாவுக்கு ஒரு இழைப்பாறுதல் வேணும், மாம்சத்துக்கு இழைப்பாறுதல் வேணும், எலும்புகளுக்கு ஒரு இழைப்பாறுதல் வேணும். வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் நம்ம போகிற அந்த பாதை, அதில் நமக்கு ஒரு இழைப்பாறுதல் வேண்டும். பிரியமானவர்களே, அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்குது, இப்படி இழைத்தவனை இழைப்பாற பண்ணத்தக்க இழைப்பாறுதல் இது தான் அப்படின்னு. சரி, ஏசாயா சொன்னது இந்த அந்நிய பாஷை பேசுகிறத பற்றியா என்றால், பவுல் அதே அதிகாரம் 14:21 இதை கோட் பண்ணுறாரு. அப்போ பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதை அப்போஸ்தலர் புதிய ஏற்பாட்டில் கோட் பண்ணுறாரு. அப்போ ஏசாயா சொன்ன அந்த இழைப்பாறுதலும் இங்கே பவுல் அந்நிய பாஷையை பற்றி பேசுவதும் ஒன்றை தான் குறிக்கிறது என்று வேதத்தில் அறிந்து கொள்வோம். வேண்டுமா சொல்கிறேன், ஏற்றுக்கொள்ள மனது உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதில் ஹி கேனாட் கோட் தட் ஹியர். பேதுரு யோவேல கோட் பண்ணுவார், யோவேலால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிக்கு. பிரியமானவர்களே, அப்போது திஸ் இஸ் த ரெஸ்ட். நீங்கள் எவ்வளவு பாஷைகளை பேசுகிறீங்களோ, எவ்வளவு இந்த நாட்களில் நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுகிறீங்களோ, இதுதான் உங்கள் எலும்புக்கும் சரி, உங்கள் மாம்சத்துக்கும் சரி, உங்கள் ஆத்மாவுக்கும் சரி, உங்கள் ஸ்பிரிட்டுக்கும் சரி, ஒரு பெரிய இழைப்பாறுதல் ரெஸ்ட், இழைப்பு ஆறுதல். ரொம்ப இழைப்பாக இருக்கும், இழைத்தவனே இழைப்பார், வியரி இழைத்தவனை இழைப்பாற பண்ணத்தக்க இழைப்பாறுதல், இதுவே அங்கே ஆறுதல் என்று. இதை அவனை ரிஃப்ரெஷ் பண்ணும்,
திஸ் இஸ் த ரிஃப்ரெஷிங். பிரியமானவர்கள், ஏன் இந்த காலத்தில் இது நமக்கு ரொம்ப தேவை என்றால், தயவு செய்து கொஞ்சம் கவனியுங்கள். லூக் சாப்டர் 21:26, ஆவியானவர் தந்த செய்தியை நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். லூக் சாப்டர் 21:26 வாசிங்க. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். இப்போ நம்ம நாட்களில் வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படுது, என்னென்னமோ நடக்குது. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், அதனால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து. பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு என்ன நடக்கொண்டுத்தால சொல்லியிருக்கார்ல, பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் இன்னைக்கு 6 மணிக்கு ரிப்போர்ட் வரும், இந்தியா 10வது இடத்துலேருந்து 3வது இடத்துக்கு வந்துடுச்சு, வருது நியூஸ். அடுத்தது என்ன ஆகும், பிள்ளைங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிந்து, எங்களுக்கு தெரிந்து 5-6 குடும்பங்களில் அந்த மேரேஜை நடத்த முடியல, என்ன செய்கிறதுன்னு தெரியலை, எதிர்பார்த்து பயந்துட்டுருக்குறோம் என்ன ஆகும். பிரியமானவர்களே, முக்கியமான காரியத்தை சொல்கிறேன், எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். இயேசு மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும்னு சொல்ல, இயேசு என்ன சொன்னார்னா, மேன்ஸ் ஹார்ட் ஃபெயிலிங் தம்னு இருக்கு. மேன்ஸ் ஹார்ட் ஃபெயிலிங் தம், அவங்க ஹார்ட் ஃபெயிலி ஆகிடுமா, பயமாக இருக்கோ கேட்குறது. இயேசு சொன்னது ஹார்ட் ஃபெயிலியர் வரும்னாரு. இப்படி பயந்து பயந்து இருந்தால் என்ன வரும், ஹார்ட் ஃபெயிலியர் வரும். பிரியமாலே, நான் தேவ சமூகத்தில் தியானித்தத்தை சொல்கிறேன், அங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை கார்டியாக். இந்த இருதயம் என்பது நம்ம சொல்கிறோம் இல்லையா, கார்டியாக், கார்டியாலஜிஸ்ட், கார்டியாக் அரெஸ்ட், கார்டியான்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் இருதயம். அந்த ஃபெயிலிங் அப்படின்னு சொன்னது, பிரியமானவர்களே, அப்போசோ கோ ஏபி ஓபிஎஸ் ஓஓ கேஹெச்ஓ, அவனுடைய பொருள் என்ன தெரியுமா, உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமானால் கிரேக்க களஞ்சியத்தில் பாருங்கள், அந்த ஆப்போப்ஸ் ஓகோ அப்படின்னா ப்ரீத் அவுட், மூச்சை விட்டுருவேன், ப்ரீத் அவுட் ஆயிடுவேன், இருதயம் ப்ரீத் அவுட் ஆயிரும். தியானித்து சொல்கிறேன், என்ன ஆகுமோன்னு பயந்து ஹார்ட் ஃபெயிலியர் வரும். நிறைய இயேசு வந்து வருதா வரலையா, இன்றைக்கி மற்ற தொற்று நோயால் மறிப்பதை விட பயத்தில் மறிக்கிற ஜாஸ்தியாக இருக்குது. சமீபத்தில் வெளிநாட்டிலேருந்து எனக்கு ஒரு செய்தி சொன்னாங்க, அங்கே திடீர்னு சொல்லி சூசைட் ரேட், தற்கொலை பயங்கரமாக கூடிட்டு போகுது. ஒரு சில நாட்களுக்குள்ளாக 1000க்கு அதிகமான பிள்ளைகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஜெபம் பண்ணுங்க, பயப்படுறாங்க. ஒரு பெரிய தொழிலதிபர் தொற்றுநாளை பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டவர், ஐசியூலேயே தன் வேஷ்டியை ஃபேனில் கட்டி தற்கொலை பண்ணி கொண்டார் என்று ஒரு செய்தி வந்தது. மனுஷனுடைய இருதயம் ப்ரீத் அவுட் ஆகுது, ஹார்ட் ஃபெயிலியர் வருது, ஹார்ட் வீக் ஆகுது. ஏன்னா பூமியில் வரப்போகிற சம்பவங்களுக்கு எதிர்பார்த்து இருக்கு. அடுத்தில் என்ன ஆகும், எஜுகேஷன் என்ன ஆகும், பிஸ்னஸ் என்ன ஆகும், மினிஸ்ட்ரி என்ன ஆகும். பிரியமானவர்களே,
இப்போ நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் வேணும், நமக்கு ஒரு பிரேக் த்ரூ வேணும். பிரியமான லேக்கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால தான் இந்த நாட்களில் அந்நிய பாஷையில் பேசுகிறதை குறித்து ஆண்டவர் நம்மேல் வைத்த அன்பினாலே நமக்கு வெளிப்படுத்துகிறார். இப்போ அந்நிய பாஷையில் பேசுவது என்பது அந்நிய பாஷையில் ஜபிப்பதல்ல, அது வேறு. கச்சித்தமானால் அந்நிய பாஷையில் பேசுவதனால் உள்ள நன்மைகள் அதை குறித்து இன்னொரு செய்தியில் முன்பு நான் பேசியிருக்கிறேன். கர்த்தர் நடத்துவாரானால் விளக்கி நான் சொல்லுகிறேன். அந்நிய பாஷையில் ஜபிப்பது வேறு. 14 வசன வாசியுங்கள், 1 Corinthians 14:14. எண்ணத்தினாலேயும் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால், நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று என் கருத்து பயனற்றுதான் இருக்கும். இது வேறு. இது நான் அந்நிய பாஷையில் பேசுகிறதல்ல. நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என்னுடைய ஆவி விண்ணப்பம் பண்ணும். ஃபார் இஃப் ஐ ப்ரே இன் அன்னோன் டங் மை ஸ்பிரிட் ப்ரேயர் பட் மை அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் அன்ஃப்ரூட்ஃபுல் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் தமிழில் இப்போ நான் ப்ரே பண்ணுறேன், எனக்கு ஆவி ஆத்மா சரீரம் இருக்குது, நான் ப்ரே பண்ணுறேன், தமிழில் ப்ரே பண்ணுறேன், ஆங்கிலத்தில் ப்ரே பண்ணுறேன். நான் ப்ரே பண்ணும்போது வாட் பார்ட் ஆஃப் ராபர்ட் ப்ரேஸ், ராபர்ட்டுடைய எந்த பகுதி ஜெபம் பண்ணுது? அவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து, அவனுடைய மைண்டு. என் மைண்டு ஒரு தம்பிக்காக ஜபிக்கிறேன், ஆண்டவரே ஆசீர்வதியும் என் மைண்டு. ஒருவருக்கு ஜபிக்கிறேன், ஆண்டவரே இவருக்கு நல்ல திருமணம் நடக்கணும், இன்னொருவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், ஜபிக்கிறோம் இல்லையா? என் மைண்டு. ஒரு வழி ஆவியான ஒன்று ஏவலாம். ஆனால் வென் ஐ ப்ரே இன் தமிழ் ஆர் இன் இங்கிலீஷ், தமிழிலோ ஆங்கிலத்திலோ நான் ஜபிக்கும்போது விச் பார்ட் ஆஃப் ராபர்ட் ப்ரேஸ்? என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? இன்றைக்கி இவருக்கு திருமண நாள், வந்து ஜபிக்கிறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வர்றாங்க, இன்றைக்கி எங்கள் வெட்டிங் டே, ஜெபம் பண்ணுங்க. இப்போ எனக்கு என்ன இருக்குது? அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நான் என்ன ஜபிப்பேன்? ஆண்டவரே இவங்க இல்லற வாழ்க்கையை ஆசீர்வதியும், இவங்களை ஆசீர்வாதத்தை அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கும். என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். பிரியமானவர்களே, அவங்க திருமண நாளுக்காக வந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே இவங்களுக்கு ஒரு நல்ல கணவனை தர, மனைவியை தரணும் ஜெபிக்க முடியும். இப்போ எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, இவங்களுக்கு என்ன ஜெபிக்கணும்? பிரியமானவர்களே, ஒருவர் திருமணம் ஆகணும்னு வந்து ஜெபிப்பார், ஒருமன திருமணம் வாழ்க்கையில் படுற பாடுகளுக்காக வந்து ஜெபிப்பார், ஒருத்தர் பிள்ளை இல்லைன்னு வந்து ஜெபிப்பார், ஒருத்தர் அந்த பிள்ளையை வச்சு அவங்க படுற ரோதனையை பற்றி வந்து ஜெபிப்பார். அப்போ நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன், நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஜெபிக்கிறேன். அது விச் பார்ட் ஆஃப் ராபர்ட் ப்ரேஸ்? அவனுடைய மைண்டு ப்ரேஸ். ஆனால் நான் அந்நிய பாஷையில் ஜெபிச்சேன்னு சொன்னால் நான் என்ன ஜெபிக்கிறேன்னு எனக்கு தெரியாது, நான் என்ன ஜெபிக்கிறேன்னு எனக்கு தெரியாது. அதனால் தான் அவர் சொல்கிறாரு, நான் அந்நிய பாஷையில் ஜபிக்கும்போது விச் பார்ட் ஆஃப் ராபர்ட் ப்ரேஸ்? ராபர்ட்டுடைய ஸ்பிரிட் ப்ரேஸ். நான் அந்நிய பாஷையில் ஜபிக்கும்போது என்னுடைய ஸ்பிரிட் ஜபிக்குது. அந்நிய பாஷையில் பேசும்போது ஆவியில் பேசுகிறேன், என் கருத்து வீணாக இருக்குது, நான் என்ன பேசுகிறேன்னு தெரியாது. ஜபிக்கும்போது நான் என்ன ஜபிக்கிறேன்னு தெரியாது. பிரியமானவர்களே, இப்படி ஜபிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. இன்றைக்கு விளக்கி சொல்லலை, வசனத்தை சுட்டி காட்டி கடந்து போகிறேன். ரோமர் 8:26 வசனத்தில் வாசிக்கிறோம், அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். இங்கே பலவீனம் என்பது சிக்னஸ்லாம் இல்லை, ஒரு வீக்னஸ். என்ன வீக்னஸ்? நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால். இதுக்காக எப்படி ஜபிக்கணும்? இதுக்காக எப்படி ஜெபிக்கணும்? இப்போ எப்படி ஜெபிக்கணும்னே தெரியாது. இது நம்முடைய பலவீனம், நமக்கு தெரியாது தேவ சித்தம், தேவ தீர்மானம், இது எப்படி ஜெபிக்கணும், இதுக்காக எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல. இப்படி நம்முடைய பலவீனங்களில் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சு ஏற்றபடி வேண்டிக் கொள்வது என்னதென்று அறியாமல் இருக்கிற இந்த பலவீனத்தில் ஆவியானவர் என்ன செய்கிறாராம்?
வாக்குக்கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இதை குறித்து விவரமாக இன்னொரு செய்தியில் பேசுகிறேன். இது வாக்கு கடங்காத பெருமூச்சு என்றல்ல. அது என்ன வாக்கு கடங்காத பெருமூச்சு, அப்படி ஒரு பெருமூச்சு இருக்குதா என்றால் இல்லை. வேர்ட்ஸ் விச் கெனாட் பி ஆர்டிகுலேட்டட், என்ன என்று புரிந்து கொள்ள முடியாத சொற்கள். பின்னால் மொழிபெயர்த்தவர் அது எப்படிங்க ஆவியானவர் புரிந்து கொள்ள முடியாத சொற்களால் வேண்டிக்குவார் அப்படிங்கிறனால பெருமூச்சு அப்படிலாம் சேர்த்துட்டாங்க. வேர்ட்ஸ் விச் கெனாட் பி ஆர்டிகுலேட், விச் கெனாட் பி அட்டர், என்னன்னு புரியாது. அவர் நமக்குள்ளாக இருந்து வேண்டிக் கொள்வார். அதனால் தான் 1 Corinthians 14:13 அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். இங்கே சிலர் சொல்கிறாங்க எல்லாம் சரிங்க, அந்நிய பாஷையில் பேசினா அர்த்தம் சொல்லணும், அந்நிய பாஷையில் பேசினா அர்த்தம் சொல்லணும். அவங்க வேதத்தை முழுமையாக அறிந்து கொள்ளாததினாலே அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுனா கண்டிப்பாக எல்லாரும் அர்த்தம் சொல்ல வேண்டும் என்றால் அது எதற்காக 12 புரியும். நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களா? நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லணும். இப்போ நான் கிட்டத்தட்ட 1 hour உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். இந்த 1 hour நான் அந்நிய பாஷை பேசி கொண்டே இருந்தால் உங்களுக்கு எதுவுமே புரியாது. அப்போ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக பேசுகிற நான், சபையை கட்டி எழுப்புவதற்காக பேசுகிற நான், நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மொழியிலே நான் பேசுகிறேன். பிரியமானவர்களே, அங்கே சொல்லப்பட்டது சபையின் பக்தி விருத்திக்காக பேசுகிற அர்த்தத்தை சொல்ல வேண்டும் என்று, எல்லாரும் அர்த்தத்தை சொல்ல வேண்டும் என்றல்ல. அதனால் தான் 14:5 வாசிக்கிறோம். 1 Corinthians 14:5 நம்ம ஆரம்பத்தில் வாசித்த வசனம்தான். நீங்கள் எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும். எல்லாரும் அல்ல, சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக வேண்டும் என்றால் அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால், அர்த்தத்தை சொல்லாவிட்டால் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன், அவர் பிரசங்கம் பண்ணுகிறவன், இங்கே அருள்வாக்கு உரைக்கிறவன், அந்நிய பாஷை பேசுகிறவர்களும் மேலானவன் சபைக்கு. மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுவது வேறு, எனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுவது வேறு. இப்போ அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஒரு சில குறிப்புகளை சொல்லி நான் உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன். நம்ம அந்நிய பாஷையில் பேச நம்ம ஸ்பிரிட்டில் ஒரு டெலிவரன்ஸ் வருது. நம்ம ஸ்பிரிட்டில் டெலிவரன்ஸ் வருது. நம்ம ஸ்பிரிட் தான் நம்ம தாங்குது. மாம்சம் பலவீனம், ஆவியோ உற்சாகம் உள்ளது. சில வேளைகளில் ஒன்றுமே முடியாது. ஆனாலும் இந்த ஸ்பிரிட்டில் இருக்க உற்சாகம் எழுப்பி வேலை செஞ்சிருவோம். ஐயோ முடியலைன்னு படுத்திருப்போம். திடீர்னு சொன்னவங்க ஊர்லேருந்து மகா வந்துட்டான் உடனே எலும்பி அந்த அம்மா கடை கடைன்னு வேலை செய்வாங்க. உண்மையாக மாம்சம் பலவீனம், ஆனால் அந்த மாம்சத்தையும் தாண்டி அந்த பலவீனத்தையும் தாண்டி அவங்கள வேலை செய்ய வைத்தது யார்? இயேசு சொன்னார் ஆவி, நம்ம ஆவி தான் நம்ம தாங்குது. எவ்வளோ பலவீனங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், அந்த ஸ்பிரிட்டில் இருக்கிற டிரைவ் தான் நம்ம தாங்குது. பிரியமானவர்களே, நீதிமொழியில் முக்கியமான ஒரு வசனம், ப்ளீஸ் ஸ்டாண்ட் வித் அஸ் டு Proverbs 18:14. மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும். எவ்வளவோ நெருக்கம் கஷ்டம், ஆவியில் மாத்திரம் உற்சாகம் இருந்துச்சுன்னா தாங்கிக்குவோம். வியாதி, பலவீனம், பொருளாதார கஷ்டம், அடுத்தால என்னன்னு செய்யலை, ஆனால் சிலருடைய ஸ்பிரிட் ஸ்ட்ராங்காக இருக்கும். பார்த்துக்கலாம்பாங்க. அடுத்த பகுதி வாசிங்க. முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? அந்த ஸ்பிரிட் முறிஞ்சிச்சுன்னா புரியுதா? அந்த அவ்வளோதான், அப்புறம் சூசைட்.
இனி முடியாது. 1000 பேர் சொல்லி கவலைப்படாத, அவனுக்கு சம்பளம் வரல, அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லை, கவலைப்படாத கவலைப்படாதன்னா அந்த ஸ்பிரிட்டு முறிஞ்சிருச்சுன்னா. நீங்கள் நல்ல பாஷைகளை பேசுங்க. இழைத்தவனை இழைப்பார பண்ணத்தக்க இழைப்பாறுதல் இதுவே. நம்ம ஸ்பிரிட்டில் மாற்றலாம் இல்லை. பிரியமானவர்களே, நம்முடைய ஆத்மாவில் வர்ற சோர்வு, கசப்பு, டிப்ரெஷன், அப்ரெஷன், சப்ரெஷன், நல்லா விடுதலையோடு பாஷைகளை பேச, இழைத்தவனை இழைப்பார பண்ணத்தக்க இழைப்பாறுதல் இதுவே. இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் மெக்கானிசம் காட் இஸ் கிவன் யூ. ஒரு ஸ்பிரிச்சுவல் மெக்கானிசம் காட் இஸ் கிவன் யூ. நல்ல பாஷைகளை பேசுங்க. ஒருவேளை கர்த்தர் அந்த அர்த்தத்தை உங்களுக்கு சொல்லுவாரானார். பல முறை எனக்கு சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கணவன் மனைவி ஜபிக்கும்போது ஒருவேளை கர்த்தர் அர்த்தத்தை வெளிப்படுத்துவாரானார். இன்னும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் முதல்ல பேச ஆரம்பிங்க. எல்லா இடத்துலையும் அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் 2 மதத்தில் பேசும்போதெல்லாம் அர்த்தம் சொல்லிட்டா பேசுனாங்க. பவுல் சொல்கிறவங்களை எல்லாம் எல்லாரும் அதிகமாக பாஷைகளை பேசுகிறேன் அப்படின்னா அவர் பேசுகிற எல்லாவற்றுக்கும் அர்த்தம் சொல்லி கொண்டிருந்தார் என்று பைபிளில் இல்லை. அது வர இருந்தாலும் நல்லது. பிரியமானவர்களே, நம்முடைய சோல், நம்முடைய சோல், இது ரெண்டு வரும்போது நம்முடைய பாடி, நம்முடைய பாடி தான் தேவனுடைய ஆலயம், டெம்பிள். அது ஒரு வீடு அல்ல. இந்த டெம்பிள்ங்கிற வேடும் பிரியமானவர்கள் ஏதோ ஒரு கோயில் அப்படின்னு நினைக்காதீங்க. மூல பாஷையில் அது த மோஸ்ட் ஹோலி பிளேஸ், மகாபரிசுத்த ஸ்தலம். இது மகாபரிசுத்த ஸ்தலம், வேர் காட் டுவெல்ஸ். அங்கே பலியெலாம் செலுத்துகிற பிரகாரம் இல்லை, கோயிலில் இருக்கிற பிரகாரம் இல்லை, அங்கே குத்து வழக்கெல்லாம் ஏற்றுகிற பரிசுத்த ஸ்தலம் இல்லை. தேவன் வாசம் பண்ணுகிற மகாபரிசுத்த ஸ்தலம் உங்களுடைய பாடி, உங்களுடைய பாடி. போஜனத்தினால எல்லா வசனங்களும் எடுக்க நேரம் இல்லை. எபிரேயர் 13 வாசிக்கிறோம். போஜனத்தினால நம்ம சரீரம் பலப்படுறது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இந்த ஆகாரம் சாப்பிடுங்க, அந்த ஆகாரம் சாப்பிடுங்க, நல்லா எதிர்ப்பு சக்தி உள்ள ஆகாரங்களை சாப்பிடுங்க, எல்லாம் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. ஆனால் உற்சாகமான ஆவி உங்களை தாங்காவிட்டால் எந்த ஆகாரமும் பிரயோஜனம் கிடையாது, எந்த ஆகாரமும் பிரயோஜனம் கிடையாது. உங்கள் ஆத்மா அவரோடு இன்பமாக இருக்கணும். பிரியமானவர்கள், அதை கொடுத்துருக்கிற ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஸ்பிரிச்சுவல் மெக்கானிசம், நல்ல வர்ஷிப்பிங் இன் தி ஸ்பிரிட், ஆவியில் பாடுங்க. பவுல் சொல்கிறார் அந்நிய பாஷையில் பாடுகிறது, ஆவியில் பாடுங்க. அப்படியே ஒரு சிலருக்கு பாடுகிற வரம் இருக்கும், ஒரு வேளை எனக்கு பாடுகிற வரம் கிடையாது, ஆனாலும் அப்படியே ஆண்டவர் பாஷைகளை கொடுப்பார், பாடுங்க, ஆவியிலே பாடுங்க, ஆவியில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அந்நிய பாஷையில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் ஸ்பிரிட்டுக்கு தெரியும் நீங்கள் ஸ்தோத்திரிக்கிறீங்க என்று சொல்லி, உங்கள் ஆத்மாவுக்கு நீங்கள் ஸ்தோத்திரிக்கிறீங்க என்று தெரியும், என்ன சொல்லி ஸ்தோத்திரிக்கீங்க என்று தெரியாது. பிரியமானவர்களே, கிருபையினாலே நீங்கள் பலப்படுவது நல்லது. ஹார்ட் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும், உங்கள் எலும்புகளுக்கு பலன் உண்டாயிடும், மன மகிழ்ச்சி, நல்ல ஔஷதம், நல்ல டானிக், நல்ல டானிக். போஜனத்தினால என்ன நல்ல போஜனம் சாப்பிட்டாலும் நம்முடைய ஆவி ஆத்மா சோர்ந்து போயிருக்குமே ஆனால் எதுவும் உடம்புல தங்க சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க, எதுவும் பிரயோஜனம் கிடையாது. கிருபையினால இருதயம் சிறப்படுது, உங்கள் கார்டியோ, உங்கள் இருதயம் சிறப்படுறது நல்லது. பிரியமானலக்கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சில நிமிடங்கள் நான் உங்களோடு கூட ஜெபிக்க போகிறேன். பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளாதவர்கள், இன்னும் பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாதவர்கள், நீங்கள் இருக்கிற இடங்கள்லேயே ஜெபிங்க. அபிஷேகம் பெற்றவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க, பெற்றோர் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. ஒரு 5 குறிப்புகளை சொல்லுகிறேன், இது ஒரு ஃபார்முலா என்றல்ல, நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளாத உதவியாக இருக்கும். வேத வசனத்தின் அடிப்படையில் 1, 2, 3, 4, 5 என்று சொல்லுகிறேன்.
மனதில் வைத்து கொண்டு ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒன்று, நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு வாஞ்சை வேண்டும், ஒரு தேர்ஸ்ட் வேண்டும். தாகமுள்ளவன் மேல் கர்த்த தண்ணீரை ஊற்றுவார். இந்த தேர்ஸ்ட் என்று சொல்லுவது மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல், ஆஸ் த டியர் பேண்டத் ஆஃப்டர் த வாட்டர் ப்ரூக்ஸ். ஆண்டவரே, எனக்கு இந்த அபிஷேகம் வேணும். ஆண்டவரே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டும் என்று விரும்புங்க, என் மனைவிக்கு வேண்டும், என் கணவனுக்கு வேண்டும் என்று விரும்புங்க. கணவன் அபிஷேகம் பெறல, அந்நிய பாஷை பெறல, அது குறித்து கவலையற்று இருக்கிறீங்கள. பவுல் சொல்கிறாரு, ஐ வுட் தட் யூ ஷுட் ஸ்பீக் இன் டங்ஸ். சிஸ்டர், நீங்கள் யோசித்தீங்களா, மை ஹஸ்பண்ட், ஐ வுட் மை ஹஸ்பண்ட் ஷுட் ஸ்பீக் இன் டங்ஸ்னு? எவர் ஹேட் அன் இன்டென்சிவ் டிசையர்? அது நம்ம கூட கோயிலுக்கு வந்தால் போதும், அவ்வளோ தானே. பைபிள் வரிசாக போதும், சண்டை போடலன்னா போதும். ஐ வுட் தட் யூ ஷுட் ஸ்பீக் இன் டங்ஸ். ஐ கேட் அன் இன்டென்சிவ் டிசையர் தட் யூ ஷுட் ஸ்பீக் இன் டங்ஸ். எனக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குது, என் ஹஸ்பண்ட் அந்நிய பாஷை பேசணும், என் பிள்ளைகள் பேசணும், என் பையன் பேசணும், என் மகன் பேசணும், மருமக பேசணும். டிசையர் வேணும், விருப்பம் வேணும். விருப்பம் என்றல்ல, ஐ டோன் நோ வாட் இஸ் எக்ஸாக்ட் வேர்ட் ஐ கேன் சே இன் தமிழ். ஐ வுட், இட்ஸ் மை வில், இட்ஸ் மை வில். பிரியமானவர்களே, ஸ்டெப் நம்பர் ஒன், தட் டிசையர். ஸ்டெப் நம்பர் டூ, ஆஸ்க் அண்ட் இட் ஷால் பீ கிவன். கேளுங்க, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். பொல்லாதவர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரமபிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகளுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நல்லா கேளுங்க, கண்டிப்பாக கொடுப்பார். சிலருக்கு ஒரு பயம், ஐயோ நம்ம திடீர்னு ஜபிக்கும்போது வேறு ஏதாவது ஒரு ஆவி வந்துருச்சுன்னா, வேறு எந்த ஆவியும் வராது. பொல்லாதவர்களாகிய நாம் நம்முடைய புள்ள வந்தம்மா எனக்கு முட்டைத்தா அப்படின்னு சொன்ன ஒரு கள்ளத்தை கொடுப்போம்மா? குடிப்பீங்களா நீங்கள்? உங்கள் பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை குடிப்பீங்களா? பொல்லாதவர்களாகி நீங்களே கொடுக்க மாட்டீங்க. அப்போ ஆண்டர்கிட்ட போய் எனக்கு பரிசுத்தாவியை தாருன்னு கேட்கும்போது அவர் எப்படிங்க வேறு ஆவியை கொடுப்பார்? கண்டிப்பாக எந்த வேறு ஆவியும் உள்ளே வர விட மாட்டார். மீன் கேட்டால் பாம்பை கொடுப்போமா? யாராவது செய்வாங்களா? செய்ய மாட்டோம் இல்லையா? முட்டை கேட்டால் உடனே ஒரு தேளை பிடிச்சி கொடுத்துருவோம்மா? இப்படிலாம் முட்டை கேட்குது, என்னங்க பைத்தியக்காரத்தனமாலாம் சிலர் பேசுகிறாங்க. அதாவது ஜபிக்கும்போது வேறு ஆவி வந்துடுவோம். இதை விட ஒரு பைத்தனத்துக்கு அடுத்ததாக எனக்கு சொல்ல தெரில. நம்ம ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே எனக்கு பரிசுத்தாவியை தாரும் என்று கேட்கும்போது வேறு எந்த ஆவியும் வராது, பயப்படாதீங்க. நீங்கள் முட்டையை கேட்டால் அவர் தேளை கொடுக்க மாட்டார், அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்க மாட்டார், மீனை கேட்டால் பாம்பை கொடுக்க மாட்டார், பரிசுத்தாவியை கேட்டால் அசுத்தாவியை தரமாட்டார். அங்கே தான் அதை சொல்கிறார் அவர். பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம். நல்ல தைரியமாக ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஸ்டெப் நம்பர் ஒன், டிசையர். ஸ்டெப் நம்பர் டூ, ஆஸ்க். ஸ்டெப் நம்பர் த்ரீ, வென் யூ ஆஸ்க் யூ பிலீவ். கொடுப்பார் அப்படின்னு சொல்லி விசுவாசி. எனக்கெல்லாம் கிடைக்குமா, எனக்கெல்லாம் கிடைக்குமா, அப்படி இல்லை, கண்டிப்பாக கொடுப்பார். உங்கள் தகுதியை பார்த்து கொடுக்கல. இட்ஸ் நாட் பிகாஸ் யூ ஆர் குட், ஈஸ் கிவிங். உங்களை தகுதிப்படுத்துவதற்காக கொடுக்குறார். இன்றைக்கு ஒருவர் ஆகிலும் நான் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டேன் பிகாஸ் ஐ எம் குட்னு சொல்ல முடியாது. ஸோ இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் யுவர் பொசிஷன், இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் யுவர் பொசிஷன். நீங்கள் எவ்வளோ பரிசுத்தத்தில் இருக்கிறீங்க அப்படின்லாம் அவர் பார்த்து கொடுக்கல. அதனால் நீங்கள் விசுவாசிக்கிறது ரொம்ப எளிமையான காரியம். கண்டிப்பாக அவர் கேளுங்க, அவர் சொல்லியிருக்கார், கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லியிருக்கார். இட்ஸ் ஹிஸ் கண்டிஷன், கேளுங்கன்னு சொல்லியிருக்கார், கேளுங்க, கண்டிப்பாக அவர் உங்களுக்கு கொடுப்பார், அது நீங்கள் சந்தேகப்படாது. பிரியமானவர்களே, இட்ஸ் அ வெரி சிம்பிள் ஃபெய்த். நம்ம ஹோலினஸை டிபெண்ட் பண்ணால் வெதர் ஐ எம் ஹோலி, வெதர் ஐ எம் ரைட், வெதர் ஐ கேன் கெட் ஆர் நாட், அப்படிலாம் இருக்கலாம். மாம்சம்பந்த யாவர் மேலும் அவர் ஆவியை ஊற்றுவார். அது நம்முடைய தகுதியின் அடிப்படையிலேயே அல்ல, அவர் நம்ம கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறபடியினால். வாஞ்சியோடு வந்து கேட்கிற எல்லாருக்கும் அவர் கொடுப்பார், விசுவாசிங்க. ஸ்டெப் நம்பர் ஃபோர் இஸ் அ வெரி சிம்பிள் திங், பெற்றுக்கொள்ளுங்கள். ரிசீவ் இட், ரிசீவ் இட்.
பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன், தம்பிகிட்ட கேட்குறேன், தம்பி இந்த பைபிள் தாங்க அப்படிங்கிறாங்க. இந்த பைபிள் தாங்க தம்பி, தம்பி பைபிள் கொடுக்குறாங்க. நான் திரும்ப தாங்க தம்பி, தாங்க தம்பி, தாங்க தம்பி, தாங்க தாங்க தம்பி, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தம்பி, ஸ்தோத்திரம், தாங்க தம்பி, தாங்க தம்பி, கேட்டே இருக்கேன், எனக்கு பைபிள் கிடச்சிச்சா. அவரும் பாவன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். நான் என்ன செய்கிறேன், தாங்க தாங்க தாங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், பிரேத்திலா பிரேத்திலா பிரேத்திலா, ரத்த 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 ரத்தம் அப்படின்னு சொன்னாலும் என்ன கிடைக்காது. நான் என்ன செய்யணும், அதை ரிசீவ் பண்ணணும். அதை நான் தேங்க்யூ தம்பி இருக்கேன். இப்போ சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் உங்களுக்கு பிரயோஜனமாக, நான் அதை ரிசீவ் பண்ண வேண்டும். நீங்கள் விசுவாசத்தோடு கூட இயேசு சொன்னார், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், நல்ல விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள். ஸ்டெப் நம்பர் ஃபைவ், நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டதை விசுவாசித்து அவர்கள் தேவன் தந்தலின் உச்சரிப்பின்படியே பேச தொடங்கினார்கள். நீங்கள் பேச தொடங்குங்க. ஆண்டவர் உங்களை நெருக்கி ஏவி அவர் பேசுவார் என்று ஒரு இடத்துல கூட இல்லை, அவர்கள் பேசினார். பவுலன் எழுதுறாரு, நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன், ஆவியானவர் பேசுகிறாருன்னு எழுதுறாரு. நீங்கள் அந்நிய பாஷைகளை பேச வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆவியானவர்களை நெருக்கி ஏவார், அவர் உச்சரிப்பை தடுப்பார். உங்கள் வாயில் வருகிற உச்சரிப்பை ஜெபத்தோடு கூட பேச தொடங்குங்கள். அவர்கள் பேச தொடங்கினார்கள். இப்போ கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் ஆயத்தமாக இருங்க. பெரியோர் பிள்ளைகள், பிரியமானவர்களே, நல்லா ஜெபிப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வேளையில் பாஸ்டர்மான் நமக்காக அனாயிண்டிங் ஃபால் ஆன் மீ என்ற பாடலை பாடுவார்கள். அபிஷேகம் மேலே விழட்டு, என் மேலே இறங்கட்டும் என்ற இந்த பாடல் நீங்கள்லாம் ஆயத்தமாக இருங்க. ஒரு சில நிமிடங்கள் நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். பிரியமானவர்களே, நல்ல பாஷைகளை பேசுவதற்கு இடம் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விடுதலையோடு கூட பாஷைகளை பேசுங்க. அந்நிய பாஷையில் பாட்டு பாடுங்க, அந்நிய பாஷையில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அந்நிய பாஷையில் பேசிகிட்டே இருங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறது எப்போதும் சத்தமாக பேசிகிட்டு இருக்கணும் என்றால் தீர்க்கதரிசியின் ஆவி அவனுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. நீங்கள் விடுதலையோடு சத்தமாக பேசலாம், அமைதலாக பேசிக்கொண்டே இருக்கலாம். நீங்கள் நான்லாம் அந்த நாட்களில் பைக் ஓட்டும்போது அந்நிய பாஷை பேசிக்கொண்டே பைக் ஓட்டுவேன். அதில் என் பைக் ரொம்ப சத்தம் போடும். அது என்ன கண்டிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ், பைக்கு பயங்கரமாக டப்படப்பட்டப்பன்னு சத்தம் போடும். நான் என் பாட்டால் பாஷையை பேசிக்கிட்டே வண்டி ஓட்டு போவேன். அந்த நாட்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். இந்த செய்தி கர்த்தர் உங்கள் ஆசீர்வாதம், குறிப்பாக இந்த நாட்களில் ஜனங்களுடைய இருதயம் சோர்ந்து போகிறது என்றல்ல, ஜனங்களுடைய இருதயம் ஃபெயில் ஆகிட்ருக்குது, ஜனங்களுடைய இருதயம் ஃபெயில் ஆகிட்ருக்குது. இன்றைக்கு ஒரு நல்ல ஆண்டவருடைய ஆலோசனை, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பாஷைகளை பேசுங்க, எழும்பி பிரகாசிங்க. இந்த குறிப்பில் நினைவைத்து கொள்ளுங்க, வாஞ்ச வேணும், கேட்கணும், விசுவாசிக்கணும், பெற்றுக்கொள்ளணும், கற்றுக் கொடுத்த பாஷையை பேச ஆரம்பிக்கணும். சரியா? பாஸ்டர்மா பாட்டு பாடும்போது உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க. ஹல்லேலூயா. Fall on me, let the power of the Holy Ghost, power of the Holy Ghost, fall on me, anointing fall on me. ரத்தத்தினால கழுவி சுத்திகரிப்பார். நிரப்பப்படுவதற்கு முன்பாக முன்பாக ஒரு பாத்திரத்தை கழுவி ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கப்படுவார். ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கப்படுவார். பாவம் எதுவுமே கிடையாது. எல்லா பாவங்களையும் அவர் மன்னிக்க வல்லவர். சிறு பிள்ளைகள் கூட அபிஷேகம் அனாயிண்டிங் கற்பத்திலிருந்த யோவான் ஆவியிலே நிரப்பப்பட்டான். இனி ஒரு முறை பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும்
Thank you, Lord. Thank you, Jesus. On me. Let the power of the Holy Ghost fall on me. Anointing fall on me. Thank you, Master. Hallelujah. Urabana maraba rabashana maraba bashale pesu hallelujah maraba baraba. Thank you, Lord. Thank you, Jesus. Belane patikundu konja bashale pesunga. Thank you, Lord. Thank you, Master God. Thank you, nalla vidudaliyodu kuda. Praise the Lord. Ura basham Yesuvin rattham cheyam. Yesuvin rattham cheyam. Receive the Holy Spirit. Parisuthaaviye pettukollungal. Parisuthaaviye pettukollungal. Hallelujah. Bana mara bara bashana mara bara badi na mara. Ura bana mara bana nalla nalla vidudaliyodu kuda bashale pesunga. Mari naatkalle naam kiruvaiye pattikondu solla vendum. Na ivargal ellarin adhigamai bashale pesugiren. குடும்பத்துல நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன். அது பெருமைக்காக இல்ல. God breathes his word. மன மகிழ்ச்சி சிறந்த ஔஷதம். நீ அந்நிய பாஷையில பேச 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 ஒரு பெரிய மன மகிழ்ச்சியை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பான மார பாஷர் இட்ஸ் வண்டர்ஃபுல் டானிக். ஹல்லேலூயா. 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 பிரைஸ் அது முகமலர்ச்சியை தரும். ஹல்லேலூயா. உங்கள் போனில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். முறிந்த ஆவி எலும்புகளை உள்ளர பண்ணிடுது. உங்கள் ஆவி முறிஞ்சிச்சுன்னா ஆர்த்தரைட்டிஸ் வரும். ஹல்லேலூயா. 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 பிரைஸ் த லார்ட். நன்றி ஆண்டவரே. மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களிலே பூமியிலே வரும் ஆபத்துக்களுக்கு எதிர்பார்த்திருப்பதினால் அநேக இருதயம் ஃபெயிலியர் ஆகிட்டுருக்கு ஐயா. ப்ரீத் அவுட் ஆகுது ஆண்டவரே. ப்ரீத் அவுட் ஆகுது ஆண்டவரே. சோர்ந்து போகிறாங்க ஐயா. ஆண்டவரே ஆவி முறிந்து போனா எதால் மனுஷனை தாங்க முடியும்? மனுஷனை தாங்கிறது அவனுடைய ஆவி ஐயா. இவ்வளோ பிரச்சனைகள் கஷ்டங்கள். அந்த ஆவி முறிந்து போனால் என்ன பண்ண முடியும்? இன்றைக்கு நீங்கள் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எப்போதும் பிள்ளைகள் ஆண்டவரே உட்கார்ந்துருக்கும் போது எழும்பும் போது போகும்போது அப்படியே உமக்குள்ளாக பாஷைகளை பேசி 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 உம்முடைய பிரசன்னத்தினால் நிரம்ப உம்முடைய பிரசன்னத்தில் மகிழ உதவி செய் சபையாசீர்வதி உம்முடைய வசனத்தை உடைய பிள்ளைகளுக்கு அடிமை தந்திருக்கிற அதனுடைய பலனை அவர்கள் காண அனுபவிக்க உதவி செய்யும். அன்றைய அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகம் பெறட்டும். பாஷைகளை பேசட்டும் ஆண்டவர். பாஷைகளை பேசட்டும் ஆண்டவர். உடைய கிருபை உள்ள கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. குடும்பத்தில் கிருபை பெற்றவர்கள் ஆண்டவரே தகப்பன் தாய் பிள்ளைகளை அபிஷேகத்துக்குள்ளே நடத்த கிருபை தாரும். கிருபையை தாரும். கிருபையை தாரும். கிருபையை தாரும் ஆண்டவர். நல்ல சாட்சிகளை கேட்டு நம்மளுமே துதிக்கமே ஸ்தோத்திரிக்க உதவி செய்ய சபையாசீர்வதி. ஒரு இருதயமாகிலும் சோர்ந்து போகக்கூடாது. எழும்பி பிரகாசிக்க உதவி செய்ய உமக்கு நன்றி. கொடுத்த நல்ல செய்திக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரே கண்டாயத்தப்படுத்த நல்ல உற்சாகமான ஆவி தாங்க உதவி செய்ய ஆண்டவரே. இந்த அந்நிய பாஷை பேசுவது ஆண்டவரே லெட் இட் எடிஃபை ஹெர்செல் ஒவ்வொருவரும் நல்லா கட்டி எழுப்பட்டும் ஆண்டவர். உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. நல்ல விடுதலையோடு கூட பாஷைகளை பேசி பாஷைகளை பேசி கர்த்தரை துதித்து கொண்டு ஸ்தோத்திரித்து கொண்டிருங்க.
அந்நிய பாஷையில் ஜெபிக்க பழகுங்க, அந்நிய பாஷையில் கர்த்தரை துதித்து பாட, கர்த்தரை ஆராதிக்க கிருபையை பற்றி கொள்ளுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் கிருபைங்களை அனைவரோடும் கூட இருப்பதாக. நம்முடைய கர்த்தரை இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் அன்யும் நியாயக்கும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்று கர்த்தருடைய வருகை மட்டுமா இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடையவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானம் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.